ஏ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐமாத் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லா சம்ஸுமே நமக்கு பார்த்துக்கிறது நல்லது, சரியா? அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் இமேஜினிட்டி. ஸோ ஐயோட பவர்ஸை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இப்போ ஐ பவர் 17 அப்படின்னா இப்போ இதோட வேல்யூ என்ன? ஐயோட பவர்ஸ் வந்து 4 மல்டிபிள்ஸாக பிரிச்சுக்கணும், அதாவது 16+1. ஏன்னா ஐ பவர் 16 வேல்யூ வந்து 1 இன்ட்டு ஐ பவர் 1, ஆன்சர் வந்து ஐ. ஸோ இந்த மாதிரி அந்த பவர் இருக்கு இல்லையா, அதை 4 டிவைட் பண்ணி 4 மல்டிபிள்ஸாக பிரிச்சுட்டு ரிமைண்டர் என்ன வருதோ அதை மட்டும் பவரில் போட்டு அதோடய வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியான ஒரு இது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.1 ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸசைஸில் 2.1 1-6 சம்ஸ் இருக்குது, அது எல்லா சம்ஸுமே நம்ம பார்த்துக்கலாம், ஈஸி தான். அடுத்தது அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். ஸோ அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், பேசிக்காக காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? a+ib, இல்லை x+iy. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்றது ரியல் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், பின்றது இமேஜினரி பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஐன்றது இமேஜினரி யூனிட். அதாவது அந்த ஐயை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை வந்து ரியல் நம்பராக ரியல் நம்பராக இமேஜினரி பார்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ யூஸ் ஆகும். அடுத்தது பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லா சம்மே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது 4th பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட். மெயின் காஞ்சுகேட்டை பேஸ் பண்ணி தான், அதாவது இப்போ a+ib ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா a-ib அதோட காஞ்சுகேட், ஓகேங்களா? இசட்டு இது வந்து இசட் பார்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இருக்கிற சம் இங்கே நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த சம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 6 போட்டு அதுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன், இந்த 2.8 அண்டர்லைன் பண்ணி, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி 5th எக்ஸசைஸ் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸை பேஸ் பண்ணி. போன எக்ஸசைஸ் வந்து அதாவது காஞ்சுகேட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், இதில் மாடுலஸ் பேஸ் பண்ணி இதில் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் அதில் குறிப்பாக 2.1415 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 2.5 அந்த எக்ஸசைஸில் 4, 5, 6, 7 சம், அப்புறம் 9, 10 இந்த சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப, இதில் இந்த 10th சம் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அது. அடுத்து வந்து 6th எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கஸ். லோக்கஸ்னாலே இசட் இருக்கிறதுல x+iy சப்சீட் பண்ணி, இப்போ மாடுலஸ் இருந்தால் மாடுலஸ் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி போடணும், அதான் லோக்கஸ்ன்றது. அதில் ரொம்ப முக்கியமான சம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸசைஸ் 2.6 செகண்ட் சம்மும் 5th சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி எக்ஸாம்பிள் 2.21 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின் இம்பார்ட்டன்ட் தான், அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது 7th எக்ஸசைஸ் பாருங்கள், போலார் அண்ட் ஆயிலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் முக்கியமான சம்ஸ் 2.27, அதே மாதிரி 2.7 எக்ஸசைஸில் 4th, 6th ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் இருக்கிற சம்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? நல்லா பார்த்துங்க. அடுத்தது டிமாஸ் தேரம், டிமாஸ் தேரமும் ப்ளஸ்ஸு nth ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டு டாபிக் இதில். ஸோ டிமாஸ் தேரத்தை அப்ளை பண்ணுறது, அதில் முக்கியமான சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 2.34, 3.2, 3.5. அதேமாதிரி எக்ஸசைஸ் 2.8 1, 4, 5, 6, 7, 8 இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ். ஸோ செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சம்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்களே ஓரளவுக்கு நீங்கள் செகண்ட் சாப்டர்லேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும்.